வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஹவுஸ்வைஃப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காளான் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, எல்லாம் சேர்த்து பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. வந்து நான் வந்து 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றிடுவேன்னா காளான்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம வந்து தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். மசாலாலாம் காளான்ல சேர்ற மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் காளான் வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். மூடி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த காளான் உள்ள தண்ணியிலேயே கொஞ்சம் வெந்துடுச்சு காளான். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி வெங்காயத்துக்கு தான் நம்ம உப்பு சேர்த்தோம். இப்போ நம்ம காளான் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மூடி எடுத்துக்கலாம். காளான் நல்லா வெந்து வந்துடுச்சு. சாதத்துக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சம் தனியாக செஞ்சுருக்கேன். சப்பாத்தி நான் அந்த மாதிரி டின்னருக்கு செய்கிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இல்லை, சுவையான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.